வணக்கம். தேவேந்திரகுல சமுதாய மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தலைவர் ஜான்பால்டின் கொடுத்த பேட்டியை நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டு அவர் மீது கோபப்பட்டு வருகிறார்கள். இது தவறு. அவர் சொன்ன விஷயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுதான், அப்படிதான் நான் பார்க்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார், ரவுடியாக வாழாதே நல்லபடியாக வாழ் என்றுதான் அதற்கு அர்த்தம். அவர் குறிப்பிட்டு எதையும் சொல்லவில்லை. அவரை ரவுடி என்றும் சொல்லவில்லை. அவர் கொலை வழக்கில் இருக்கிறார் என்று அவர் சொல்லவில்லை. காவல் நிலையத்தில் வழக்கு இருக்குது என்று தான் அவர் சொல்கிறார் தவிர, அவர் இண்டிவிஜுவலாக இவர் ரவுடி, இவர் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லலை. அவர் நல்லா மறுபடியாக தான் சொல்கிறார், காவல் நிலையத்தில் வழக்கு இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்கிறார் தவிர, அவர் வந்து இவர் ரவுடி இவர் அப்படின்ற அவருடைய இண்டிவிஜுவல்ஸ்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனாங்கன்னா, சமுதாயத்தை காத்ததில் அவர் வந்து மறைமுகமாக வேலை செய்கிறார் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் தவறு. அவரோட உண்மையாக பழகி பார்த்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். நாங்களெல்லாம் அவரோட உண்மையாக பழகி பார்த்தவர். திருநெல்வேலி சீமையிலிருந்து புறப்பட்ட மாபெரும் நெப்போலியன் 1984 நான் 7வது படிக்கும்போது ராமநாதபுரத்தை நோக்கி அவர் படையெடுத்தார். அப்பொழுது அங்கே மிகப்பெரிய சாதி கலவரங்கள்லாம் நடந்து கொண்டிருந்தது. 1981 அவர் படையெடுத்தார். நான் அப்பொழுது 5வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் ராமநாதபுரத்தில் நெப்போலியன் படையெடுத்து அந்த வந்தது பொழுது தான் இந்த மறவர் சமுதாயம்லாம் கொஞ்சம் அடங்கி ஒடுங்கினார். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் தலைவர் ஜான்பாண்டியன். இவர் உலக தேவேந்திர குல தலைவனாக கூட நான் சொல்லுவேன். ஏனென்றால் அப்படி ஒரு மாபெரும் தலைவன். நான் இவரோட பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன், அவரோட நேரடியும் பேசியிருக்கேன். அவர் ஒரு குழந்தை மனம் கொண்டவர். நீங்கள் சொல்லுகிறீர்கள் அவர் வந்து வன்மத்தோடு செயல்படுகிறார் என்று. ரெண்டாவது, அடுத்தவனுடைய வளர்ச்சி பிடிக்காது என்று சொல்லுகிறீர்கள். இதற்கு நான் விளக்கமே என்னுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவேந்திர குல சமுதாய மக்களை வைத்துக்கொண்டு எந்த விஷயமும் செய்யக்கூடாது. இவர்கள் தான் துரோகியாகவே இருப்பார்கள், எனக்கு நன்றாக தெரியும். அது என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. நாம் புதுசாக சங்கம் ஆரம்பிக்கும் போது தலைவர் ஜான்பாண்டியோடு இருந்த ஆட்கள் பேர் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் என்னை மிரட்டினார்கள். மிரட்டி விட்டு அவர்களிடம் போய் சொன்னார்கள், தலைவர் உங்கள் பேரை சொல்லி அவர் வந்து நிறைய பிழைச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து தனிப்படியாக விஷயமா போலீஸுக்கெல்லாம் கலெக்டருக்கெல்லாம் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போட்டு கொடுத்த ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுவும் என் காதுக்கு வந்தது. அவர் சொன்ன விஷயம், அவன் காவல்துறையிடம் தைரியமாக பேசுகிறான், அவனையே நீ தடுக்கிறாய், அவன் பாட வழியில் செல்லட்டும் என்று சொன்னதாக எனக்கு அந்த தகவலும் வந்தது. அப்படி ஒரு தலைவன். அவர் என்னுடைய பேச்சை கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டிருந்தும் என்னுடைய வளர்ச்சியை அவர் தடுக்கவில்லை, ஊக்குவித்தார். அதுதான் விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம். தொண்டர் யார் தலைவர் யார் என்று புரிந்து கொள்ளாத சமுதாயம் இந்த சமுதாயம், தேவேந்திர குல சமுதாயம். ஒரு நல்ல அற்புதமான தலைவன் கிடைத்தான், அதை பயன்படுத்த தெரியாத சமுதாயம் தான் இந்த சமுதாயம். அவரை பார்த்து அண்ணாந்து பார்த்து நின்றவன் நான். 7வது வகுப்பு படிக்கும் பொழுது எங்கள் ஊர் சத்திரக்குடியில் அவர் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கூட்டம் போட்டாங்க. அதில் அண்ணாந்து மைக்கே எட்டாதவருக்கு அந்தளவுக்கு நின்று பேசுவார். பேசினார்னா அங்கே நிற்கிறவனுக்கெல்லாம் புல்லரித்து பெரிய புரட்சி பண்ணுவான், அந்தளவுக்கு அவர் உருவாக்குவார். அப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும், எங்கடா நான் ஜான்பாண்டியை வந்திருக்கேன், இப்போ வந்து என் மக்கள் மீது கைவையிடா பார்ப்போம் அப்படின்னு வீர குரல் கொடுத்தவர். அதை பார்த்து தான் ஒடுங்கினார்கள். இல்லையென்றால் இன்னும் வந்து நம்ம சமுதாயம் ராமநாதபுரத்தில் முன்னேறி இருக்க முடியாது. ரெண்டாவது, விழிப்புணர்வு அடைஞ்சிருக்க முடியாது. நெல்லையிலிருந்து புறப்பட்டு கிழக்கு நோக்கி கிழக்கு சீமை ராமநாதபுரத்தை சென்றடைந்த அதை வெற்றி கண்டவன் கண்டவர் ஜான்பாண்டியன். இல்லைன்னா நீங்களாம் யார்? இன்னைக்கு என்னமோ சட்டம் பேசுறீங்க, சமுதாயத்தை உருவாக்கிட்டீங்கன்னு நாலு பேரோட போய் புரட்சி பண்ணிட்டு வீடியோவும் ஆடியோவும் சோசியல் மீடியாவும் பண்ணுறீங்களே, இன்றைக்கி ஈஸியாக பரப்பிடுங்கல்ல. கடித போக்குவரத்து போயிட்டு வர்றதுக்கு 15 நாள் ஆகும். இந்த கடிதம் போட்டு அவர் அந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு, அந்த ஊரில் போனால் அவன் இருப்பானா இல்லையா, அந்த சமூக சங்கம் இருக்குமா இல்லையான்னு தெரியாமே அந்த ஊருக்கு போவார். சோல்னா பைய போட்டுக்கிட்டு காசு இருக்காது, சைக்கிளில் பயணம் பண்ணுவார். நான்லாம் பண்ணியிருக்கேன், கொடியத்தை போயிருக்கேன். 3 ரூபாய் வாடகை சைக்கிள், பின்னாடி கேரியர் இருக்காது, அந்த ஆன்பாருக்குள்ளே எனக்கு காலு எட்டாது, நடுவில் விட்டு சைக்கிள் ஏறி போய் அவரோட போயிருக்கேன். அது அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கிறது இல்லையே தெரியாது. அப்படிப்பட்ட ஊர் ஊராக சென்று கொடியேற்றி என் மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று உருவாக்கிய ஒரு தலைவன்.
அவர் எப்படா இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்ய முடியும், எப்படா உங்களுக்குலாம் புரியுது, நீங்களாம் இன்னைக்கு வந்த பசங்க, இன்னைக்கு வந்த பசங்களுக்கு என்ன தெரியும், நாலு பேர் வாட்ஸ்அப்பில் போட்டால் அந்த செய்தியை பார்த்துட்டான் அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய மிகப்பெரிய சமுதாய போராளியா, வெட்டுக்குத்து வாங்காமல் அடுத்த சமுதாயத்தை மிரட்டி ஒதுக்கி வச்ச ஒரு தலைவன் ஜான் பாண்டியன். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஊராக எத்தனை லட்சம் கிராமங்களுக்கு சென்றிருக்கார் தெரியுமா? ஜான் பாண்டியன் வாரானென்றால் மற்ற சாதிக்காரை அடங்கி ஒடுங்கி வாய்மூடி இருப்பான். அப்படி ஒரு நெப்போலியன் தான். அந்த நெப்போலியனை பயன்படுத்த தெரியாத தரதலை கட்ட சமுதாயம் இந்த சமுதாயம். நான் நேருக்கே திட்டுறேன், நேருக்கே திட்டா அந்த கட்சியில். நான் இன்னி வரைக்கும் என்னை உறுப்பினராக சேர்க்கலை நான் அவங்க கட்சியில். ஏன் தெரியுமா? அவங்களை என்ன கூப்பிட்டாங்க, நான் போகலை. ஏன் தெரியுமா? நல்லது கெட்டது அண்ணனிடம் எடுத்து சொல்ல முடியாது என்று. எல்லோரும் தலைவர்கள் என்று தான் நீங்கள் அழைப்பீர்கள். நான் அண்ணன் என்று தான் கூப்பிடுவேன். அவரும் என்னை தம்பி என்று தான் அழைப்பார். ஒரு ஃபோன் கால் செய்தால் முதலில் நலம் விசாரிப்பார், அதுக்கப்புறம்தான் பிரச்சனை என்னவென்று கேட்பார். அப்படி ஒரு பிரச்சனை நடந்தது விருதுநகர் மாவட்டத்திலே. டாக்டர் கிருஷ்ணசாமி ஆதரவாளரும் டாக்டர் ஜான்பாண்டியன் ஆதரவாளரும் வெட்டிக்கிட்டார்கள். அதில் டாக்டர் ஜான்பாண்டியனுடைய ஆதரவாளர்களாக பொய் வழக்கு போட்டதாக சொன்னார்கள். டாக்டர் கிருஷ்ணசாமி ஆதரவாளரும் நம்ம ஆட்கள், டாக்டர் ஜான்பாண்டியனுடைய ஆட்களும் நம்ம ஆட்கள், இருவருமே அடிச்சுக்கிட்டாலும் போய் வழங்கப்பட்டார். அதில் ஒரு பையன் சுரேசன் என்று ஒரு பையன் எனக்கு ஃபோன் செய்த நேரம் இரவு 9 மணிக்கு நடந்த சம்பவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் இது மாதிரி நாங்கள் வந்து ஜான்பாண்டியன் கட்சியில் இருக்கிறோம், எங்கள் மீது பொய் வழக்கு போடுறாங்க, நீங்கள் அண்ணன்ட்ட சொல்லி ஏதாவது எங்களுக்கு அதை விடுதலை பண்ண சொல்லுங்கள் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி கேட்டான். நான் சொன்னேன், நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சிக்குடியில் நிர்வாகி கூட இல்லை, நான் அதில் தலையிட முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னான், இல்லைண்ணே நீங்கள் தலைவரோட நல்ல உறவில் இருக்கிறீங்க, அவர்கிட்ட பேசி சொல்லுங்கள் அப்படின்னா. நான் 9 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். எப்படி? வாட்ஸ்அப் காலில். அவர் எடுத்தார், எடுத்தவொடனே நல்லா விசாரித்தார், எப்படி இருக்குது, என்ன பண்ணுற, எப்படி எப்படி இருக்குது, பிள்ளைகளை அப்படி இருக்குன்னு கேட்டார். அதுக்கப்புறம் தலைவர் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னது, என்னன்னு கேட்டார். இது மாதிரி நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி ஆதரவாளர், நம்ம ஆதரவாளர், நம்ம பசங்களே அடிச்சுக்கிறாங்க, அது போலீஸில் ஸ்டேஷனில் வழக்கு போட்டாங்களாம், வழக்கு போடுறேன்னு சொல்லி மிரட்டுறாங்க, பசங்களை நைட்டு பிடிக்கிறாங்களாம், தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சியிலேருந்து ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னான் அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என கருவியில் சொன்னார், நான் தான் சாதி என்று சண்டை போட்டு வெட்டுக்குத்துக்களுக்காக பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி இந்த சமூகத்தை ரவுடி என்று பேர் வெட்டுவிட்டேன், இவனுக்கு என்னடா வந்துச்சு, இப்போது படிக்க போ சொல்கிறா, இவங்க எதுக்குடா எனக்காக போய் அந்த ஒரு சமுதாயத்துக்கு அடிச்சு கிடக்காங்க, வெக்கமா இல்லையாடா அவங்களுக்கு, நீனே அவங்கள திட்டு அந்த ஸ்டேஷனில் போடு பேசு அப்படி என்று சொன்ன ஒரு தலைவன் எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் இருக்குது. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் இது. அதுக்கப்புறம் நான் வழக்கில் போட்டால் வழக்கு போட்டாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பெயில் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க அந்த இன்ஸ்பெக்டர், அது வேறு. ஆனால் ஒரு தலைவன் ஒரு ஒரு பின்பு வார ஒரு மக்களை எப்படி வளர்க்கிறார் என்று பார். நீங்கள் சொல்லுகிறீர்கள் அவர் வளர்ச்சி பிடிக்கவில்லை என்று, நிச்சயமாக கிடையாது. நீ நேராக உட்காந்து பேசு, குழந்தை மனம் கொண்டவர் அவர், குழந்தை மனம் கொண்டவர். நீ பேசுவது சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அவர் சொல்லுவது என்ன, ரவுடி ஆகாதே, படி, நல்ல வேலைக்கு போ, நல்ல உன் குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்கிறார். என்னால் அவர் பட்ட அவமானங்கள், அப்படி இந்த சமுதாயத்துக்காக பட்ட அவமானங்கள், வேதனைகள், வழக்குகள் எத்தனை எத்தனையோ. நீங்கள் சொல்கிறீர்கள், நீங்கள் தானே செயலுக்கு போனீர்கள், நீங்கள் ரவுடியா என்று கேட்கிறீர்கள். அவர் செயலுக்கு போனதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பற்றி தெரியாது. அவர் எவனாலும் தொட முடியாது, அவர் சொல்கிறார் பற்றி என்ன எவனும் தொட முடியாது. என்ன அவர்கிட்ட ஆதாரம் இருக்குது? அவர் ஒரு ஸ்கெட்சு போட்டார்னா எவனும் தப்ப முடியாது, எவனும் தப்ப முடியாது, எனக்கு தெரியும் நல்லா. நீ என்ன நினச்சிட்ருக்க அவர்கிட்ட, இந்த சமுதாயம் வாழ தெரியாத சமுதாயம் தான். ஒரு மாபெரும் தலைவன் இழப்புக்கு அப்புறம் தான் அவங்களுக்குலாம் அதெல்லாம் என்னென்னு புரியும். அவர் நல்லபடியாக இருக்கட்டும், அவர் காலத்துக்கு பின்பு பார்க்குறீ அந்த சமுதாயம் எப்படி நாசமாக போகுதுன்னு நான் என்ன சொல்கிறேன், எழுதி வச்சுக்க. இன்னைக்கு தலைவர் ஜான்பாண்டியன் இல்லைன்னா இந்த சமுதாயம் இல்லை, இந்த மாவட்டங்களில் நீங்களாம் அடிவட்டு மிதிவட்டு செத்துருப்பீங்க, இன்றைக்கும் பயமுறுத்துருவீங்க. ஏன், இப்போ நான் கூட உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நாங்கள்லாம் பஞ்சாயத்துக்கு போவோம், நீங்கள் சொல்கிறீங்கள பறவை சமுதாயம் உங்களுக்கு கீழேன்னு, சென்னை பக்கம் வந்து 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 பாருங்கள், அவருக்கு இன்னொரு பேர் இருக்கிற சாம்பவர் என்று தான் அவர்கள் இந்த வட மாநிலத்தை வட மாவட்டத்தில் அனுப்பாங்க. அவங்க உண்மையிலே ஜாம்பவான்கள். இன்றைக்கு பஞ்சாயத்து சென்னையில் பண்ணுறானா அவனை மிஞ்ச முடியாது. ஒரு தேவேந்திரகுல சமுதாயத்தில் சொல்லிக்கிட்டே அவனாவது போய் நான் தேவேந்திரகுல சமுதாயம் பேசி பார்ப்பான், முடியுமா உன்னால், நான் தான் இன்றைக்கி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் என்னை கூப்பிட்டு கண்டிக்கல. அவர் நீ சொல்றியே வளர்ச்சி இப்போ அதை அவருக்கு பிடிக்கலன்னு என்னை நினச்சிருந்தா அவர் பேரை சொல்கிறதுக்கு நீ தண்டிச்சிருக்கலாம். என்னை தண்டிக்கலை, அவருக்கு தெரியும் நல்லாவே நான் செய்கிறேன்னு. நாங்கள் போய் ஒரு பஞ்சாயத்துக்கு போனால் சாம்பவானாராக இருக்கிற அந்த பழைய சமுதாயம் தான் எங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிற்பாங்க. ஆனால் நாங்கள் ஜான்பாண்டின் பெயரை பயன்படுத்தினால் அவர்கள் பின்வாங்கி செல்வார்கள். இன்னும் அந்த சமுதாயம் கூட இந்த தலைவர் மீது மதிப்பு வைத்திருக்கிறார். தலைவர் ஜான்பாண்டியனை சொன்னால் அவர்கள் பின்வாங்குவார்கள். வேண்டாம், அவர் பிரச்சனைக்கு போக வேண்டாம், நாம் சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் என்று தான் பஞ்சாயத்தை முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவரை நீங்கள் கண்டதுண்டமாக உங்களிடம் வாட்ஸ்அப் இருப்பதனாலும் ஃபேஸ்புக் இருப்பதனாலும் நீங்கள் இஷ்டத்துக்கு விமர்சனம் செய்வீர்களா? முட்டாள்களே, அற்புத தலைவரை இழந்து விடாதீர்கள். அந்த தலைவன் இல்லைன்னா இன்னைக்கு எவன் இல்லை. இன்னும் கூட சொல்ல போகிறேன், கேட எக்மோர் தொகுதியில் எம்எல்ஏவுக்கு நின்னார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் பேசி பார்த்தேன், அவங்க கொடுக்குறத நம்ம நின்று தான் ஆகணும்னாரு. நான் தேர்தல் பரப்புரைக்க போகலை, என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க நான் போகல. வேறு ஆட்களை வச்சு கூப்பிட்டு பார்த்தாங்க, அவங்க கூப்பிட்டாலும் தெரியல, ஆனால் வேறு ஆட்கள்லாம் கூப்பிட்டாங்கன்னா போகல. ஏன்னா இவர் பட்டியல் வெளியேற்ற நாயகன், அவர் தான் பட்டியல் வெளியேற்ற நாயகன். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். அப்படியாப்பட்ட தலைவர் எஸ்சி தொகுதியில் நிற்கிறார் என்று எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்போ கூட எம்பி தொகுதியில் தென்காசி இல்லைன்னா போகல, போட்டு கேட்க போகல. ஏன்னா நான் பட்டியல் வெளியேற்றத்தில் வெறியானவன், ஜாதி வெறி பிடிச்சவே இல்லை. என்னை தாழ்த்தப்படுவேன் என்று சொல்லாது என்ற வெறியன். அதுக்காக எந்த சாதியும் நான் குறை சொல்ல மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது. எந்த ஜாதியும் குறை சொல்ல மாட்டேன், எந்த ஜாதியும் இழிவு பண்ண மாட்டேன். ஆனால் பட்டியல் வெளியேற்ற நாயகன் மீண்டும் போய் ஒரு எஸ்சி தொகுதியில் நிற்கிறார் என்றால் எனக்கு கோபம் அவர் மீது. அவர் இந்த வீடியோ கூட பார்க்கட்டும், கோபம் தான். ஒரு பட்டியல் வெளியேற்றாக மீண்டும் எஸ்சி தொகுதியில் நிற்கிறது தவறு என்று சொல்லி காட்டுறப்பவன் நான். ஆனால் அவரை உசுப்பேத்தி ரவுடி என்று சொல்ல வைத்த இந்த வீடியோ தான் இதற்கு முழு காரணமாக, வீடியோ எடுத்தவர் தான் முழு காரணமாக தவிர அவர் இல்லை. நல்ல ஒரு தலைவனை இழந்து விடாத இது சமூகம். அவர் பெயரை சொன்னால் அத்தனை பேர் மாடுவான், எந்த சமுதாயம் வந்தாலும். மறவர் சமுதாயம் ஜான் பாண்டியன் வாரார் என்றால் மிகப்பெரிய எதிரியாக பார்த்த மறவர் செய்தவன் இன்னைக்கு சமூகம் நல்லிணக்கத்தோட போகிறான். ஏன், அவனுக்கு புரிஞ்சிருச்சு, டேய் இந்த சமுதாயம் வாழ்ந்து கேட்ட சமுதாயம், ஜான் பாண்டியன் சொன்னது தப்பு இல்லை, நாமளும் அதில் சில தவறுகள் செய்திருக்கோம், அதனால தான் அவன் கண்டித்தான் அப்படிங்கிற எண்ணத்தை புரிந்து கொண்டார்கள் மறவர் சமுதாயர்கள். ஆனால் தேவேந்திர குல சமுதாயம் நீங்கள் மறந்து விட்டீர்கள். அதை தெரிந்து கொள்ளக்கூட உங்களுக்கு தகுதி இல்லை. இதைத்தான் நான் கண்டனமாக சொல்கிறேன், இதைத்தான் கண்டனமாக சொல்கிறேன். இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள், தலைவரை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். சில விஷயங்கள் அவர் செய்ததை நான் சொல்ல முடியாது. அவர் செயலுக்கு போனார் என்று சொன்னார். அவர் செயலுக்கு போனதுக்கு பின்பாக இந்த சமுதாயம் கொஞ்சம் அடங்கி இருந்தது. ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய உழைப்பும் அதில் இருந்தது, நான் மறக்கவில்லை. தேனி தேவாரம் பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய கலவரம், தலைவர் ஜான்பாண்டியன் செயலில் இருக்கிறார், வேறு இந்த சமுதாயத்தை காப்பாற்ற ஆள் இல்லை, டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளே வந்து இந்த சமுதாயத்துக்காக போராடினார். இல்லை என்று சொல்வதற்கு மறுப்பதற்கு இல்லை, உண்மைதான். ஆனால் நான் அவரோட பயணம் செய்ததில்லை. டாக்டர் ஜான்பாண்டியன் தான் எனக்கு உலகத் தலைவர், அவர் தான் எனக்கு தலைவர் எப்போதுமே, அவர் ரோல் மாடல் தான் நான். என்னை நீ இந்த சமுதாயம் திட்டினாலும் சரி, திட்டாவிட்டாலும் சரி, இந்த சமுதாய துரோகி என்று சொன்னாலும் சரி, என் மானசீக குரு தேவேந்திர உலக தேவேந்திர குலனின் தலைவன் டாக்டர் ஜான்பாண்டியன் மட்டும்தான். அவர் மறைவுக்கு பிறகு அவர் இடத்தை எவனாலும் பிடிக்க முடியாது, நீனால் தான் நானாலும் பிடிக்க முடியாது, பிடிக்கவே முடியாது. நான் உனக்கு அந்த தகுதி இல்லை, எனக்கு அந்த தகுதி இல்லை. அந்த ஒரு தலைவனால் மட்டும்தான் நான் முடியும். 45 ஆண்டு காலம் அவருடைய போராட்டங்கள் இந்த சமுதாயத்துக்காக. நீங்கள் இந்த சமுதாயம் சேர்ந்த அந்த குடும்பத்துக்காக என்ன செய்தீர்கள்? அவர் செயலில் இருக்கும்போது எத்தனை பேர் அப்படி பார்த்தீங்க? சில விஷயங்கள் குடும்பத்துக்காக விட்டுக் கொடுக்கத்தான் தலைவன். ஒரு தலைவன் அப்படித்தான், நீ ஒரு குடும்பத் தலைவனாக இருந்துப்பார், உன் பொண்டாட்டி சொல்கிறத கேட்காம இருக்க முடியுமா? அது மாதிரி அவர் சில விஷயத்தை அவர் குடும்பத்துக்காக விட்டுக் கொடுக்க வேண்டியது இருக்கு. எப்போ பார்த்தாலும் சமுதாயம் என்றால் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவது யார், யார் என்று காப்பாற்றினீர்கள்? இன்னும் சொல்ல போனால் அந்த சமுதாய அண்ணன் ஜான்பாண்டியுடைய மனைவி துணைவியாக இருக்காங்களே, அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர். ஏனென்று சொல், இந்த சமுதாயம் இவ்வளவு கேவலமாக பேசியும் கூட அவர்கள் அவருக்கு துணையாக இருந்து இந்த சமுதாயத்துக்காக நீங்கள் பாடுபடுகள் என்று துணையாக இருந்த ஒரு மாபெரும் தேவேந்திர குல மருமகள், தெய்வ குழந்தை. அந்த குழந்தை கிடைத்ததற்கு நமக்கு வரப்பிரசாதம். அவர்கள் தெய்வ குழந்தையாகத்தான் இந்த சமுதாயத்தை கிடைத்திருக்கிறார், மூத்த மருமகளாக. இது நான் யாருக்கும் சப்போர்ட் செய்யவோ
அவர்களுக்காக நான் பரிந்துரை செய்ய செய்யவில்லை. உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். தலைவர் தாங்பாண்டின் ஆதங்கத்தில் பேசுகிறார் என்றால் இன்னும் ரவுடிசம் வேண்டாம் என்றிருக்கிறார். நீ கத்தி எடுப்பதனால் எந்த சமுதாயத்தையும் காப்பாற்ற முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சொல்கிறார் பார், என்னை எவனாலும் தொட முடியாது. அதுதான் நல்ல தலைவன். உன்னையே காப்பாற்றிக்க முடியாத தலைவன், நீ எப்படி இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவாய்? அதுதான் அவர் சொல்கிற விஷயம். நீ முதல்ல உன்னை காப்பாற்றிக்க, அப்புறம் இந்த சமுதாயத்தை தானாக காப்பாற்றலாம். அதைத்தான் அவர் சொல்கிறார். நீங்கள் அதை புரிஞ்சுக்காம இந்த மீடியாவில் பேட்டி எடுத்து அவர் வந்து ரவுடி என்று இவர் வாயாலே சொல்ல வைத்து அதை பெருசாக ஊதி பெரியாகிட்டார். அவர் ரவுடி என்று சொல்லியிருக்கக்கூடாது, அது வந்து தவறு தான். இருந்தாலும் அவர் சொல்லுவதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியாப்பட்ட தலைவன் இந்த சமுதாயத்தை விட்டு கொடுக்க ஒருபோதும் இல்லை. நீ தூத்தினாலும் திட்டாவிட்டாலும் அவரை திட்டினாலும் திட்டாவிட்டாலும் இந்த சமுதாயத்துக்கு அவர் உயிர் இருக்க வரை உழைத்துத்தான் கொண்டிருப்பார். இது சவால், நீ வேணா பார்த்துக்கோ. இந்த சமுதாயத்தை ஒரு நாளும் எவருக்கு விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் சமுதாயத்தில் தவறாக பயன்படுத்துகிற இளைஞர்கள், தப்பாக போகாதீங்க, இது மாதிரி உங்கள் மேல் வழக்கு விழுகுது, இதெல்லாம் வேணாண்டா, விட்டுட்டு போடா, என்னோட முடியட்டும், நீ படித்து உன் குழந்தைய நல்லபடி ஆக்கிடா அப்படின்னு தானே சொல்கிறாரு. இதில் எங்கேப்பா தவறு இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க? எப்படிப்பா தவறு நீங்கள் சொல்லுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். இது தவறே கிடையாது. தயவுசெய்து டாக்டர் ஜான்பாண்டியன் அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் உண்மையான மனது குழந்தை மனது. அவர் தேவையில்லாமல் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் சோசியல் மீடியாவிலும் தவறான செய்திகளை பரப்புவதற்கு தான் இந்த அறிவுரை. நீ என்னை எது என்று கூட சொல், இந்த சமுதாயத்துக்கு துரோகி என்று கூட சொல், அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஆனால் டாக்டர் ஜான்பாண்டியன் துரோகம் செய்தார் என்று சொன்னால் அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய தியாகம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசுடா! இளமை காலங்கள் புல்லாம் இந்த சமுதாயத்துக்காக உழைத்தார். அவர் இளமை காலங்களை அழித்து விட்டார் இந்த சமுதாயத்துக்காக. நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாரா? எதுக்காகடா உங்களுக்காக வாழணும்? அவர் குடும்பத்தோடு வாழ்ந்தாரா? 17 ஆண்டு காலம் ஜெயில் வாழ்க்கை. அது எந்த வேணால் அது எந்த பர்சனல் வேலையாக கூட இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஊர் ஊராக வந்து உழைச்சார்ல. உங்கள் அப்பனு எங்கள் அப்பனு அவன் பின்னாடி போனாரா? எத்தனை பேர்லாம் போனீங்க? உன் அண்ணன் தம்பி போனாங்களா? சொல்லு பாப்போம். ஆன்மாண்டியோட எத்தனை பேர் கம்பு எடுத்துகிட்டு போனீங்க, பட்டாக்கத்தை எடுத்துகிட்டு போனீங்க? உன் அப்பனு என் அப்பனு இதை செஞ்சானா? எதுக்காக அவர் செய்யணும்? இந்த சமுதாயத்தை உருவாக்கப்பட்ட ஒரு தலைவன் தான் அந்த சமுதாய ஜான்பாண்டியன். அதை நீ புரிந்து கொள். தயவுசெய்து விமர்சனத்தை விழுங்கள். அவர் ஏதோ கோபத்தில் கூட சொல்லியிருக்கலாம், அது பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவர் ஆதங்கத்தில் கூட சொல்லலாம், நாம் இவ்வளவு செஞ்சும் நம்மளை நன்றி இல்லாத இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறதே என்று. இன்னும் சொல்ல போனால் நான் தான் ரவுடி என்று இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஏன்னா ரவுடி ஆகுறீங்க, ஆகாதீங்களான்னு சொல்கிறேன். அதை என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? நீங்களாம் முட்டாள்களா? முட்டாள்கள் தான் நான் சொல்லுவேன். இந்த தேவேந்திர குல சமுதாயம் நல்ல தலைவனை தெரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயம், முட்டாள் சமுதாயம். நிறைய பேர் இந்த சமுதாய தலைவர் வேற சமுதாயத்துக்கு கிடைச்சிருந்தா எப்படி வச்சிருப்பான் தெரியுமா? கோயில் கட்டி கொண்டாடி பண்ணுறான் நேரம். அது ஏண்டா உங்களுக்கெல்லாம் புரியலை? அந்த தலைவனை பற்றி உனக்கு தெரியாதுடா, கண்ணால் நான் பார்த்தேன். முதல்ல சாப்பிட்டியா உட்கார பேச அப்படின்னு நின்று பேச சொல்ல மாட்டார். யாரையும் ஐயான்னு கூப்பிடாதுன்னு அறிவுறுத்தின தலைவன் எனக்கு. எவனையும் கூப்பிடாதரா? அண்ணன் கூப்பிட, அப்பான்னு கூப்பிடு, தலைவன் கூட கூப்பிட்டுக்கோ. ஆனால் ஐயானு கூப்பிடாதுன்னு சொல்லி தந்த ஒரு தலைவன் இன்றைக்கு அந்த வழியில் தான் நான் பயன்படுத்திருக்கேன். டாக்டர் ஜான்பாண்டின் இல்லை என்றால் இந்த சமுதாயம் இல்லை. இந்த சமுதாயம் எப்போவோ செத்து மடிஞ்சிருக்கும். இன்னைக்கு கலைஞர்லேருந்து ஜெயலலிதாவிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து யாரும் அவருக்கு அவரை ஒன்றும் செய்ய முடியல. எவ்வளோ வழக்கப்பட்டு பார்த்தாங்க, என்ன நடந்துச்சு? இன்றைக்கி இன்னும் சொல்ல போனால் இவருடைய கொடுத்த ப்ரெஷரில் தான் இன்றைக்கி நடந்துருக்கு மணிமண்டபம். இன்னும் சொல்ல போனால் திமுகவை திட்டிகிட்டு இருக்கீங்க, அது செய்யலை இது செய்யலை. நான் அதையும் சொல்லிடுறேன். இப்போ நேற்று நைட்டே அண்ணன் ஜான்பாண்டியனுக்கு நான் வாட்ஸ்அப்பில் போட்டேன், ஓ நீங்கள் 40 ஆண்டு காலம் உழைச்சதுக்கான ஒரு பலன் கிடச்சிருக்கு, மணிமண்டபம் கட்டுறாங்க, அரசு விழா அறிவிக்கிறாங்க, நீங்கள் தலைவர் முதலமைச்சர் டாக்டர் ஸ்டாலினை போய் நேரில் சென்று பார்த்து அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு அவருக்கு வாட்ஸ்அப் போட்டுருக்கு, அதை பார்த்துருக்காரு. உன்னால் சொல்ல முடியுமா அவர்கிட்ட? பார்த்துருக்கார், சொல்லுவார் கண்டிப்பாக. ஏன் தெரியுமா? அப்படி அவருடைய விருப்பமும் அதுதான். அப்படியேப்பட்ட உழைச்ச தலைவரை வந்து தயவு செய்து நான் கேட்கிறேன், இளைஞர்களே, பொய்யான பிரச்சாரத்தை நம்பி செய்தியை பரப்பாதீர்கள். டாக்டர் ஜான்பாண்டியன் சொன்னதை வீடியோ ஆதாரத்தை தவறுதலாக புரிந்து கொண்டு விமர்சனம் செய்யாதீர்கள். நான் அந்த விமர்சனத்தையெல்லாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த கோபத்தில் தான் இந்த ஆடியோவை பதிவு செய்கிறேன். டாக்டர் ஜான்பாண்டியன் உலக தேவேந்திரர்களின் தலைவன். அந்த தலைவனை இருக்கும் வரை நாம் பாதுகாக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் இருக்கும் வரை அவர் பாதுகாப்பிலே நாம் வாழ வேண்டும்.
அவரை பயன்படுத்தி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாண் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் முகவை கே கே. நன்றி, வணக்கம்.